வணக்கம் மக்களே, நான் உங்கள் கிராமம் சுற்றுமுருவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராமம் என்னென்னா தும்மக்கொண்டுங்க. வாங்க ஊருக்குள்ளே போவோம், மக்கள் எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி உங்கள் கிராமத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம தும்மக்கொண்டுன்ற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இந்த ஊர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா, நம்ம உசலம்பட்டியிலேருந்து திருமங்கலம் போகக்கூடிய ஒரு பிரதான ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க, மெயின் ரோட்லேயே அமைஞ்சிருக்குங்க. இது பார்க்குறதுக்கு நல்ல பெரிய கிராமம். அது போக இங்கே நல்ல வளங்கள் நிறையா இருக்குது, நல்ல மக்கள் வந்து நல்லா செழிம்பாக இருக்காங்க. அது போக பசங்களோட நிலைமைகள் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அது போக இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதாரம், இந்தமாரி விஷயங்களை நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களை. ஏன்னா நீங்கள் இல்லைனா நான் கிடையாது. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இங்கே இருக்கிற மக்களை வந்து பெரிய நிலைமைக்கு கொண்டு போகும். எங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த கிராமங்களுக்கு நாங்கள் செய்ய போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனலை ப்ரொமோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த கிராமத்தை இந்த கிராமங்களில் முன்னேற்றணும். அதுக்காக சில விஷயங்கள் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதுக்காக முன் உதாரணமாக இந்த சேனல் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் மக்களை. வாங்க உள்ளே போகலாம். முதல் விஷயமா, இந்த ஊருக்கு பஸ் வசதி அப்படின்னு பார்க்கும்போது பஸ் வசதி வந்து பரவாயில்லைங்க. பஸ் வசதி ஓரளவு நல்லா தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். டைமிங்க்கு ஏற்ற மாதிரி பஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா இது உசலமட்டிலேருந்து திருமங்கலத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடுன்றதால் அடிக்கடி பஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு தண்ணி வசதி அப்படின்னு பார்க்கும்போது தண்ணி வசதி வந்து ஓரளவு பரவலாமல் இருக்குங்க. தண்ணி வசதியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ஆனால் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது போக இந்த ஊரில் குளம், ஏரி, கம்மாய் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்தமாரி விஷயங்கள்லாம் இங்கே ரேராக தாங்க இருக்குது. அது போக இதை வச்சு என்ன விவசாயம் நடக்குதுன்னா, பெருசாலாம் விவசாயம் ஒன்றுமே இல்லைங்க. சின்ன சின்ன விவசாயங்கள் அங்கங்கே நடந்துகிட்ருக்கு. அது போக அங்கங்கே தென்னை மரங்கள் தோட்டம் வச்சுருக்காங்க, அது போக வாழை மரங்கள், அது போக சின்ன சின்ன இது நெல் அங்கங்கே நட்டுருக்காங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது போக சின்ன சின்ன விவசாயங்கள் நடந்துகிட்ருக்கு, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ரோடு வசதி அப்படின்னு பார்க்கும்போது ரோடு வசதி பரவாயில்லைங்க, ஓரளவு நல்லா தான் இருக்குது. சின்ன சின்ன ரோடுகள், ஒரு ஒரு சின்ன சின்ன தெருக்களில் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, மற்றபடி ரோடு வந்து நல்லா தான் இருக்குது. அது போக இந்த ஊரில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது, பக்கத்துலேயே அணுகி மக்கள் வந்து தேவையான இதை பிரச்சனைகளை தீர்த்துக்கிறாங்க. அது போக இங்கே வந்து அப்பப்போ எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் அணுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னாங்க, நல்ல வரவேற்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக வந்து இந்த ஊரில் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸ்போர்ட்ஸை பற்றி நம்ம பேசும்போது ஸ்போர்ட்ஸ் வந்து பரவாயில்லைங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து ஓரளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நல்லா கபடிக்கு போகிறாங்க, வாலிபாலு, கிரிக்கெட்டு, இந்தமாரி விஷயங்கள்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனால் அதுக்கு உண்டான வசதிகள் வந்து கொஞ்சம் இல்லைங்க. ஏன்னா மக்கள் வந்து பசங்க வந்து தன்னோட விஷயங்கள்லாம் வந்துட்டு தானாக ரெடி பண்ணிக்கிற மாரி தான் இருக்குது. இதுக்காக கிராமங்களில் அவங்களுக்குன்னு ஒன்று தனியாக ஒதுக்கி கொடுக்கல, அதையும் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததான் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஊரில் ஸ்கூலும் இருக்குதுங்க. ஸ்கூல் வந்து இங்கே வந்து 12th வரைக்கும் இருக்குது. இதுக்கு மேலே அவங்க போய் படிக்கணும்னா திருமங்கலம் பக்கத்தில் இருக்கிற திருமங்கலத்தை அணுகணும். அது போக உசலம்பட்டி அணுகணுங்க. இங்கேருந்து திருமங்கலம் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். அது போக உசலம்பட்டி எங்கிட்ட ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே போய் அணுகி தான் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூலு காலேஜெலாம். அது போக அதே மாதிரி இங்கே இருக்கிற பசங்களும் ஸ்கூலு காலேஜில் 100% போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகிறாங்க. கண்டிப்பாக ஓரளவு ஸ்கூலு காலேஜில் எல்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. அது ரொம்ப பெருமையான விஷயந்தான், அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் 100 நாள் வேலை அப்படின்னு பார்க்கும்போது 100 நாள் வேலை வந்து பரவாயில்லைங்க. 100 நாள் வேலை ஓரளவு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா இங்கே இருக்கிற மூத்த குடிகளுக்கெல்லாம் இது ஒரு முக்கியமான ஒரு பிரதான தொழிலாக இருக்குங்க, பிரதான வருமானமாக இருக்குது. அதனால் 100 நாள் வேலை ஓரளவு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. அடுத்ததாக வந்து இந்த ஊரில் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஊரில் ஹாஸ்பிட்டல் வந்து பக்கத்தில் இருக்கிற சிந்துப்பட்டியில் இருக்குங்க. தேவையான மக்கள் போய் அணிகிக்கிறாங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அது போக நடமாடும் மருத்துவமனை அப்பப்போ வரதாகவும் சொன்னாங்க, அது ஒரு நல்ல விஷயம், அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இவங்க ஹாஸ்பிட்டலில் பெருசாக போய் அணுகணும்னா இங்கிட்ட திருமங்கலம் போய் அணுகணும், அதேமாதிரி இங்கிட்ட உசலம்பட்டி போய் அணுகணுங்க. அங்கே எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அது போக ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கங்கே இருக்குது, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் பிரதான கோயில்கள், இங்கே வந்து கோயில்கள் வந்து ரொம்ப அதிகங்க, அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே என்னென்ன கோயில்கள் இருக்குன்னா,
இங்கே மூணு கோயில், ஒச்சாண்டம்மன் கோயில் இருக்குது, முத்தையா கோயில் இருக்குது, அது போக ஐயனார் கோயில் இருக்குது, வைரவன் கோயில், இந்தமாரி கோயில்கள் நிறையா இருக்குங்க. இங்கே எப்பப்போ திருவிழா நடக்கும்னா வைகாசி மாதம், புரட்டாசி மாதம், பங்குனி மாதம்லாம் திருவிழா செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக போங்க, இந்த கிராமங்களுக்கு திருவிழாக்களை கொண்டாடுங்க. திருவிழாக்களை நம்ம கண்டுகளிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா நம்ம எவ்வளவோ டிப்ரெஷன், எவ்வளவோ நாள் ஓட நேரம் இல்லாமல் தினமும் ஓடி தினமும் ஒரு உழைக்கிற மிஷினாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிராமங்களுக்கு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி போங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த திருவிழா வந்து உங்களுக்கு பெரிய ரிலாக்ஸேஷனை கொடுக்கும், அது போக பெரிய சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் கொடுக்கும். அடுத்ததாக தன் வாழ்க்கையில் நீங்கள் தொடங்க போகிற விஷயங்களை இது வந்து ஒரு புத்துணர்வாகவும் இது ஒரு முதற்கட்டமாக உங்களுக்கு அமையுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த ஊர்களுக்கு போங்க மக்களே. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு முக்கியமான தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு விஷயங்கள். முதல் விஷயம் வந்துட்டு இந்த ஊரில் வந்துட்டு பொருளாதாரம். ரெண்டாவது விஷயம் இங்கே இருக்கிற கல்வி. இங்கே இருக்கிற மக்களோட பொருளாதாரம் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. 80% பொருளாதாரம் கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாமல் இருக்காங்க. ஆனால் அந்த 20% பொருளாதாரம் இன்னும் நல்லா முன்னேற்றணும்னா இன்னும் நல்லா இருக்குங்க. ஏன்னா அவங்க முன்னேறினா இன்னமும் பக்கத்தில் இருக்க கிராமங்கள் நல்லா முன்னேறுவாங்க. கண்டிப்பாக இந்த கிராமங்களுக்கு போங்க. இன்னும் இங்கே இருக்கிற பொருளாதாரத்தை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணலாம், இங்கே இருக்கிற விஷயங்களை வச்சு இன்னும் எப்படி நம்ம மேம்படலாம், இந்தமாரி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி ரெடி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கிராமங்களுக்கு போங்க. இங்கே இருக்கிற எல்லா சோர்ஸும் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அந்த விஷயங்களை ரெடி பண்ணக்கூடிய தைரியமும் அது போக அந்த டேலண்ட்டும் மக்களுக்கு இல்லை, அந்த தைரியத்தையும் அந்த டேலண்ட்டையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக போங்க இந்த கிராமத்துக்கு, உங்களோட கண்டிப்பாக ஒரு சின்ன உதவியை செய்யுங்க மக்களே. ரெண்டாவது விஷயமா வந்துட்டு இந்த ஊரில் கல்வி. பசங்களுக்கு வந்து கல்வின்ற விஷயம் வந்து அவங்க வந்து அன்றாட வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்காங்க. எந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோம், வரோம், இந்த இதுக்குள்ளே தான் இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நிப்பாட்டி பார்த்து இந்த இடத்துல நம்ம வந்து கல்வியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட கல்வி எப்படி இருக்குது, நம்ம எப்படி படிக்கணும், என்ன செய்யணும், இந்தமாரி விஷயங்களை யோசிக்கிற மக்கள் வந்து ரொம்ப ரேர் தான். பசங்க வந்து ரொம்ப ரேர் தான். இந்த பசங்களோட கல்வியோட நிலைமையை வந்து மாற்றணுங்க நம்ம. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற மக்களை சந்தித்து, இங்கே இருக்கிற பசங்களை சந்தித்து, இவங்க வந்து எப்படி இருக்காங்க, எப்படி பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற பசங்களை போய் மீட் பண்ணுங்கள். இங்கே ஒரு கேம்ப் மாரி ரெடி பண்ணணும்னா அவங்க இந்த சர்க்கிளை விட்டு வெளியே வரணுங்க. எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் படிக்கணும், அது போக எப்படிலாம் நம்ம படித்தா என்னமாரி வேலை கிடைக்கும், நம்மளோட ஸ்கோப்லாம் எங்கெங்கே இருக்குது, நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் நம்மளுக்கு எப்படி இருக்குது, நம்மளோட ஸ்டேட்டில் நம்மளுக்கு எப்படி இருக்குது, நம்மளோட இந்தியாவில் நம்மளுக்கு வேறு ஸ்டேட்டுகளில் எப்படி இருக்குது, இந்தமாரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த கிராமங்களுக்கு போங்க, ஒரு விழிப்புணர்வு முகாம் மாரி ரெடி பண்ணி இங்கே இருக்கிற பசங்களை வந்து ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து கற்றுக்கிற ரெடியாக இருக்காங்க, ஆனால் சொல்லிக் கொடுக்க தான் ஆள் இல்லை. ஃபோனை வச்சு ரொம்ப மோசமாக எல்லா மக்களும் வந்து ரொம்ப இதாகிட்டாங்க. அந்த ஃபோனை வந்து ஒரு பிரயோஜனமாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த யூஸ் பண்ணுற விதம் வந்து இந்தமாரி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கிராமங்களுக்கு போங்க. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன உதவி தான் நாளைக்கு அது ஒரு பெரிய விஷயமாக மாறும். இங்கே இருக்கிற மக்களுக்கு 10 வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அது போக இங்கே இருக்கிற மக்கள் வந்து உங்களை தெய்வமாக வணங்குவாங்க. அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா 10 வருஷத்தில் வந்து மிகப்பெரிய தெய்வமாக நீங்கள் தான் இருப்பீங்க. இதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த கிராமங்களுக்கு போங்க மக்களே.